இயற்கையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை உண்டு வாழ்ந்து வந்த மனிதன் இயற்கையோடு இணைந்து பணியாற்றி தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள ஆரம்பித்தான். இதிலிருந்து தொடங்கியது தான் விவசாயம். விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் நவீன தொழில்நுட்பம், புதிய உத்தி, மாற்று சிந்தனை ஆகியவை மூலம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதுதான் உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சியின் நோக்கம். விவசாயம் சார்ந்த பல அரிய அவசியமான தகவல்கள் மற்றும் சுவாரஸ்யமான தொகுப்புகள் இந்த வார நிகழ்ச்சியிலும் இருக்கின்றன. இந்தியாவின் பாரம்பரிய உணவு பயிரான நெல் உற்பத்தி அடிப்படை ஆதாரமான ஒன்றாகும். நெல் உற்பத்தியை அதிகரிப்பதும் காலச்சூழலுக்கு ஏற்ற புதிய நெல் ரகங்களை உருவாக்குவதும் இன்றியமையாத தேவையாகும். அதற்கு அடிப்படையாக விளங்குவது நெல் ஆராய்ச்சி நிலையம். அந்த வரிசையில் இந்தியாவின் முதல் நெல் ஆராய்ச்சி நிலையமாக விளங்குகிறது கோவை நெல் ஆராய்ச்சி நிலையம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பெரும் பஞ்சத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இதனால் உணவு தானிய உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஆங்கிலேயருக்கு ஏற்பட்டது. நவீன நெல் ரகங்களை கண்டறியும் ஆராய்ச்சிக்கு பிரிட்டிஷ் அரசு முன்னுரிமை கொடுக்க தொடங்கியது. இதற்காக இந்தியாவில் முதன் முதலாக கோவையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் 1912 தொடங்கப்பட்டது. இதன் முதல் ஆராய்ச்சியாளராக ஆங்கிலேயரான பார்னெல் நியமிக்கப்பட்டார். 1930 முதல் 1937 வரை இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவராக இருந்த ராமையாவின் தலைமையில் குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 160 வயதுடைய ரகம் இது வந்து நல்ல சன்ன ரகம். இந்த நெல் நெல் அரிசியும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதனுடைய மகசூல் கொஞ்சம் குறைச்சலாக அப்போ இருந்தது. ஒரு டன் ஒரு ஹெக்டருக்கு ஒரு டன் வீதம் வந்து இருந்தது. அதனால் இந்த இருந்தாலும் இந்த ரகம் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்ல இதுவாக இருந்ததுனால எல்லா மக்களும் அந்த காலத்தில் பயிரிட்டாங்க. பசுமை புரட்சியின் போது கோவை நெல் ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்ட பல ஆய்வுகள் இன்றளவும் பெருமைப்படக்கூடியவை. குறைந்த காலத்தில் அதிக மகசூல் தரும் நெல் ரகங்கள் உருவாக்கப்பட்டன. அதன் பிறகு 1971 கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துடன் நெல் ஆராய்ச்சி நிலையம் இணைக்கப்பட்டது. வேளாண் பல்கலைக்கழகத்தின் அங்கமாக செயல்பட்டாலும் உலகம் முழுவதும் இருந்து நெல் ஆராய்ச்சியாளர்களை ஈர்க்கும் ஆய்வகமாக கோவை நெல் ஆராய்ச்சி நிலையம் இன்றளவும் விளங்கி வருகிறது. இந்த நிலையத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய நம்ம தமிழகம் மற்றும் அகில இந்திய லெவல் அளவில் இருந்து நிறைய விஞ்ஞானிகள் இங்கே வந்து பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. நம்ம இந்த தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் இங்கே வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க. நெல் துறையில் இருந்து ஒரு 100-150 பேருக்கு மேலே வந்து சிறந்த விஞ்ஞானிங்கிற பட்டம் வாங்கியிருக்காங்க. முனைவர் பட்டமும் இந்த நெல்லை வந்து செஞ்சு வாங்கியிருக்காங்க. தற்போது மாறி வரும் சூழலில் மகசூலுடன் வறட்சி, உரப்பற்றாக்குறை, வெள்ளப்பெருக்கு, பூச்சி தாக்குதல் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நெல் ரகங்களை கண்டறிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது போன்ற முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது கோவை நெல் ஆராய்ச்சி நிலையம். எல்லாருக்குமே விரும்பக்கூடிய ஒரு ரகமாக ரிலீஸ் பண்ணுறது முதல் குறிக்கோள். ரெண்டாவது குறிக்கோள் வந்து எப்படி இருக்கக்கூடிய தண்ணீரிலும் கிடைக்கக்கூடிய தண்ணீரிலும் கிடைக்கக்கூடிய உரங்களை வைத்து குறைந்த உரங்களில் உர தேவையில்லை எப்படி அதிகமாக மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு இதுவும், அப்புறமேல வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் அந்த இதுக்கு எப்படி வந்து நம்ம ரகத்தை வந்து இது தயார் செய்யலாம் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்கோம். அதுபோலவே இயற்கை விவசாயம் தற்போது பிரபலமடைந்து வருவதால் அதற்கு ஏற்ற நெல் ரகங்களை உருவாக்கும் முயற்சியிலும் கோவை நெல் ஆராய்ச்சி நிலையம் ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மைக்கான நெல் ரகத்தை கண்டுபிடித்துள்ளது. இது மட்டுமின்றி ஆந்திரா பொன்னி, கர்நாடகா பொன்னி போன்ற அரிசி ரகங்களுக்கு வரவேற்பு இருப்பதால் அதனை தமிழக சூழலுக்கு ஏற்றபடி மாற்றும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் எத்தனையோ நெல் ஆராய்ச்சி நிலையம் இருந்தாலும் தனித்துவம் மிக்கதாக திகழ்ந்து வருகிறது கோவை நெல் ஆராய்ச்சி நிலையம். தமிழக விவசாயிகள் சந்தித்து வரும் தலையாய பிரச்சனைகளில் ஒன்று தண்ணீர் பற்றாக்குறை. பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலை கூட இருந்து வருகிறது. இதற்கு மாற்றாக தற்போது பிரபலமடைந்து வருகிறது சொட்டு நீர் பாசனம். விவசாயிகள் சந்தித்து வரும் தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும்
தண்ணீர் மேலாண்மையை எளிமைப்படுத்துவதற்கும் அறிமுகமானதே சொட்டு நீர் பாசன முறை. முதன்மை குழாய், துணை குழாய், பக்கவாட்டு குழாய் ஆகிய அமைப்புகளின் மூலம் பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் மண்ணின் மேற்பரப்பில் அல்லது பயிரின் வேர்பகுதிக்கு நுண்ணிய முறையில் சென்றடைவதே சொட்டு நீர் பாசன முறை. குறைந்த அழுத்தம் மூலமாகவே தண்ணீர் விழுவதால் பயிர்களுக்கு தேவையான ஊட்ட நீர் கிடைப்பதோடு தண்ணீர் வீணாவதும் அதிக அளவில் தடுக்கப்படும். இதன் மூலம் குறைந்த தண்ணீரை கொண்டு சாகுபடி செய்ய முடிகிறது. கரும்பு வாழை மற்ற விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தண்ணி ஏற்ற பிரச்சனை, ஆள் பிரச்சனை ரொம்ப சிக்கலாக இருந்தது. இப்போ சொட்டுநீர் மானியத்தில் கொடுத்தாங்க, அதனால் சொட்டுநீர் போட்ட பிறகு இப்போ விவசாயம் செய்யறது ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா தண்ணி ஏற்ற வேலையே 4 மணிக்கு காலையில் இந்த தண்ணி ஏற்றுவேன், சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் தண்ணி ஏற்றிக்கிட்டிருப்பேன். இப்போ சொட்டுநீர் போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு வேலை ரொம்ப போச்சு. ஏன்னா சாயங்காலத்தோட 8 மணி நேரம் தண்ணி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துலேயே தண்ணியை கட்டிடலாம், ட்ரிப்பிளே போகுது. சொட்டு நீர் பாசனத்தை 2 விதமாக பயன்படுத்தலாம். வெளிப்புறமாக குழாய்களை பதிப்பது, நிலத்துக்கு உட்புறமாக குழாய்களை பதிப்பது. இதை கீழ்மட்ட சொட்டு நீர் பாசன முறை எனவும் கூறுவதுண்டு. இன்று நிலவி வரும் ஆட்கள் பற்றாக்குறையை சொட்டு நீர் பாசன முறையால் நல்ல விதத்தில் கையாள முடிவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். தண்ணி கட்டினதுக்கும் இப்ப சொட்டு நீர்ல வெள்ளாம வர்றதுக்கு ரொம்ப விளைச்சல் வந்து அதிகமாகவும் இருக்கு, ஆள் குழி வந்து கம்மியாகவும் இருக்கு. தண்ணீர் இருக்கின்ற இல்லாத என இருவகை நில அமைப்புக்கும் சொட்டு நீர் பாசன முறை நல்ல பலனை அளிக்கின்றது. அதிக தண்ணீர் தேவையும் இருக்காது. இதற்கான மானியம் நிலத்திற்கும் பயிருக்கும் ஏற்ற வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. தோட்டக்கலைத்துறை மூலமாகவும் வேளாண்மை துறை மூலமாகவும் இதை கூறிய மானியத்தை பெறலாம். தோட்டக்கலை பயிர்கள் அனைத்திற்கும் தோட்டக்கலைத்துறை மூலமாகவும், வேளாண்மை பயிர்கள் அனைத்திற்கும் வேளாண்மை துறை மூலமாகவும் இந்த சொட்டு நீருக்கான மானியம் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து அரசாங்கமானது மத்திய அரசாங்க 50% மானியமும், சிறு மற்றும் குறைவு விவசாயிகளுக்கு மாநில அரசு 50% ஆக மொத்தம் 100% மானியம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதர விவசாயிகளுக்கு மத்திய அரசின் மூலமாக 50%, மாநில அரசின் மூலமாக 25%, ஆக மொத்தம் 75% மானியம் இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது. நீர் சிக்கனத்துக்கும் நிறை மகசூலுக்கும் ஒரு சேர வழிவகுக்கும் சொட்டு நீர் பாசன முறை விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய நல்ல மாற்று வழி என்றே சொல்லலாம். அதிக லாபம் தரும் ஆட்டுப்பண்ணை தொழில் பற்றிய தகவலும் இருக்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.